மீனா, என்ன எதுக்காக சீக்கிரமா வர சொன்ன? காரணமா தான் வர சொன்னேன். டீச்சர், உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? என்ன அப்படி கேட்கற? எனக்கு என்ன அவ்வளவு மறதியா? அதை போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆனா அது அவரு கைக்கு கிடைக்கலையாமே. அப்போ அட்ரஸ் தவறா இருக்குமா? வேற எதுலயும் தவறு ஏற்படுறது சகஜம். ஆனா இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரையிலும் எந்த தவறும் ஏற்படாது. ஒருவேளை நீங்க போஸ்ட் பண்ண மறந்துருக்கலாம். இல்லைன்னா தயவு செய்து அப்படி நினைக்காத. போயும் போயும் உன் காதல் விஷயத்திலயே நான் குறுக்கிடுவேன். ஒரு பெண் ஒருத்தரை காதலிக்கும் போது அந்த காதலுக்காக இன்னொருத்தி ஆசைப்பட்டா துன்பம் மட்டும் இல்ல மீனா, தோல்வியும் உண்டாகும்னு எனக்கு நல்லா தெரியும். மீனா, அந்த கவர் மேல அந்த அட்ரஸ் கூட நான் பாக்கலமா? சத்தியமா சொல்றேன், அது அப்பவே போஸ்ட் பண்ணிட்டேன். என்ன நம்பு. இதுக்காக ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லை. சும்மா கேட்க வேண்டியதுக்காக கேட்டேன். தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கால் அவரே மறந்துட்டு எங்கேயாவது வச்சிருந்தாருன்னா? சரி டீச்சர், போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. போயிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அதிகமா டயர் தேய்மானம் இல்லாம பஸ் ஓட்டுற டிரைவர்களுக்கு 200 ரூபாயும், வண்டியின் வருடாந்திர ரிப்பேர் செலவை குறைச்சு காண்பிக்கிற டிரைவர்களுக்கு 300 ரூபாயும், பொதுமக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்தை பிரயாணிகளை கொண்டு போய் சேர்க்கிற டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தலைக்கு 500 ரூபாயும் பரிசு கொடுக்கறதா முடிவு செய்திருக்கோம். இந்த பரிசு தொகையை நம்ம கம்பெனியினுடைய வருஷாந்திர விழாவில் போனஸோட சேர்த்து கொடுக்கப்படும். இது உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்திங்களா? அருமையான திட்டங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னால இருந்து ஹாரன் கொடுத்து அவர்களை தொல்லைப்படுத்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பல இடங்கள்லேருந்து பலதாய் வைத்து மக்களாக வர்ற நாம் இந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சதும் தொழில் அன்னைங்கிற ஒரே தாய் வைத்து மக்களாக ஒன்று சேர்ந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்குமாக உழைக்கணும். நான் கனவு காண்கிற தொழிலாளி அப்படித்தான் இருக்கணும் சார். நீங்க கனவு காண்றது நியாயம், அந்த கனவை நனவாக்குறது எங்க கடமை சார். ரொம்ப மகிழ்ச்சி. ராஜே சார், அருமையான திட்டம்ப்பா. அதோட தொழிலாளிகளுக்கு விளக்கம் கொடுத்தப்பாரு, என் நெஞ்சையே தொட்டுச்சு. நானும் வண்டி எடுத்த நிலையிலேருந்து இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். என் பழைய கால வாழ்க்கை நான் எப்படி சார் மறக்க முடியும்? எப்பவும் நானும் ஒரு தொழிலாளி தான் சார். இந்த பாருப்பா ராஜே, இந்த சீட்ல இருந்து நீ எதை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வியாபார விஷயமா நான் கல்கத்தாவுக்கு போக வேண்டி இருக்குதுன்னு. அது சம்பந்தமா நான் ரொம்ப கவனிக்கணும். நான் வரட்டுமா? ஏமா மீனா, நான் உங்க செய்யட்டுமா? என்னப்பா? உங்க மாமாவுக்கு தந்தி கொடுத்து உன் அத்தைய வரவழைச்ச, நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் உனக்கு துணையா இருக்கும் இல்லம்மா. எதுக்குப்பா? வேண்டாம், நான் என்ன சின்ன குழந்தையா, சந்திரா தான் கூடவே இருக்கேன். என்னங்கய்யா நீங்க? நான் தான் பாப்பா கூடவே இருக்கிறேன்னு நான் பாத்துக்க மாட்டேனா? சரிம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்கய்யா. இல்ல பாப்பா. அதோட டீச்சர்மா வேற தினமும் வந்துகிட்டு இருக்காங்க, பக்கத்திலேயே கம்பெனி இருக்கு, ஏதேனும் தேவைன்னா போன் பண்ணி கேட்டுக்கிறேன். அம்மா, நீ கம்பெனின்னு சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன? ராஜ் மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியே மாறி போச்சுமா. அவன் எவ்வளவு அழகா இருக்கிறானோ அதே மாதிரி நிர்வாகத்தையும் அவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறான். என்ன ஒழுங்கு, என்ன சட்ட திட்டம். சந்திரா, அப்பாவுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வண்டியில எடுத்து வை. போ. சரி பாப்பா. ஷேவிங் சட்டை மறந்துடாதம்மா. நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேயா? அப்பா. என்னம்மா? அப்பா. என்னம்மா? வந்து சொல்லு, நான் ஊர்ல இருந்து வரப்போ புலி கரடி சிங்கம் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இல்லப்பா. வந்து சொல்ல வெக்கமாவும் இருக்கு, அதே சமயத்துல பயமாவும் இருக்கு. பயப்படாதம்மா, சொல்லுமா. வந்து உயர்வு தாழ்வு நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க இல்லையா? ஒரு காலம் பொருட்படுத்த மாட்டேம்மா. அப்படி இருந்திருந்தா கண்டக்டரா வந்த ஒருத்தங்கிட்ட என் கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஒப்படைப்பனா? கண்டக்டர், செக்கிங் இன்ஸ்பெக்டர், மேனேஜர். அடுத்த ப்ரமோஷன் என்னப்பா? ஏமா, மேனேஜிங் டைரக்டர் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம்
அவரு. சொல்லுமா சொல்லு. உங்க மருமகனா கூட வரலாம் இல்லையா? மீனா, மீனா மன்னிக்கணும்ப்பா, என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன், உங்க எண்ணத்தையும் சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்தபடி நடந்துக்குவேன். மீனா, ஏற்கனவே என் மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டுப்பா, அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாக்குவா? ஆமாம்மா, ராஜி மட்டும் இதுக்கு சம்மதிச்சுட்டா, உனக்கு ஒரு நல்ல கணவர் மட்டும் இல்லம்மா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையும் முருகப்பா மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு நல்ல மேனேஜிங் டைரக்டரும் கிடப்பாருல. இத பாருமா, நான் ஊர்ல இருந்து வந்ததும் முதல்ல உன் கல்யாண காரியத்தை கவனிக்கிறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாமா? சரிப்பா. ஹலோ, 4234 யார் வேணும்? நீங்களா? அப்படி இருங்க. 101 யாருமா? அவருதாப்பா. அவர் அவருனா யாருமா? அவருதான்ப்பா. யாருமா? உங்க வருங்கால. ஹலோ மா, ஹலோ ராஜுவா? என்னப்பா விஷயம்? இல்ல இல்ல, நீ ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நான் வீட்டுல இருந்து நேரா வந்துடுறேன். வெரி குட். மீனா, காதல் விமானம் இதே வண்டியில வச்சுக்கோமா? என்ன கல்யாணம்? ரொம்ப மேல போற, முதல்ல டிரைவிங் பண்ணிட்டோம். டிரைவிங் முடிஞ்சுதான் நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுவை செய்வோமா? என்ன? நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், பாடிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாங்க. நீ ஏன் அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டைவி. ஐயே, இத பாருங்க, டிரைவிங் முடிற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய கைய தொட்டா காலை முறிச்சு போடுறேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இத இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஆச்சு? கரண்ட் பாஸ் ஆகல. என்னப்பா இது சுத்தி சுத்தி வர்ற? இந்த விட நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்ல? எல்லாம் உங்க கை சாப்பாடுதாம்மா. ஏமா, உங்களை கும்பிட்டு ஒண்ணு நேர வேலைக்கு போக வேண்டியவர்தானே, அப்புறம் அந்த ரூம் கூட போறாங்க. என்ன முணமுணா உணங்குது? அங்கதான் சாமி இருக்குதா? அதுவா? இங்க வா சொல்றேன். சம்மட்டி இரும்பு பெட்டிக்குள்ளாரே, இதுக்கு பூஜை வேற. ஏமா, சம்மட்டி சாமியா? இல்ல தம்பி, பழைய வாழ்க்கை மறக்காம இருக்கிறதுக்கும் புதிய வாழ்க்கையினால கர்வம் உண்டாகாம இருக்கிறதுக்கும் என் பிள்ளை அடிக்கடி இத பாத்துப்பான். இதனாலதான் அவன் முன்னுக்கு வந்தது. ஏன்பா, இந்த பழக்கம் நல்லது தானே? அம்மா, பழைய நிலைமையை மறக்கிறவங்க உலகத்துல ஏராளம். காரணம், மறக்கிறது மனித இயற்கை.
மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அண்ணா செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதனால வரைக்கும் அவர் எனக்கு வெறும் அண்ணன், இனிமே அவர் எனக்கு குரு.